கேம்பஸ் தொலைக்காட்சி நேயர்களே, தேவாரத்தலங்களின் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மிகவும் அற்புதமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருக்கோயில். நம் அனைவருக்கும் தெரிந்த திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரருடைய ஆலயத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். 60ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு, 80ஆம் ஆண்டு நிறைவு பெற்றவர்கள் திருக்கடையூரிலே இருக்கின்ற அமிர்த கடேஸ்வர சுவாமியையும் அபிராமி அன்னையும் வழிபாடு செய்து சாந்தி செய்து கொள்கிறார்கள். எதற்காக என்றால், அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருக்கடையூர் திருத்தலம். உங்கள் அனைவருக்கும் இந்த கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியும் தெரியும். இருந்தாலும் நாகப்பட்டினத்தில் அந்த மாவட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஊராகவும் திருத்தலமாகவும் திகழக்கூடியது திருக்கடையூர் இந்த அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மை திருக்கோவில். 2000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் தேவாரம் பாடிய மூவரும் இங்கே இருக்கின்ற இறைவனை பாடி வழிபட்டு இருக்கிறார்கள். சில காலத்திற்கு முன்பு கூட சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு இங்கு இருக்கக்கூடிய அன்னை அபிராமி அருள் பாலித்திருக்கிறார். இந்த சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அந்தனர். அவர் தினமும் கோயிலுக்கு வருவார், சுவாமியை வழிபாடு செய்வார், நேராக அன்னை அபிராமியினுடைய சன்னதியிலே போய் அன்னைக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பூஜை பொருட்களை அர்ச்சகரிடத்தில் கொடுத்துவிட்டு தியானத்தில் அமர்ந்து விடுவார். தியானம் என்று சொன்னால் சாதாரண தியானம் அல்ல. தன்னுடைய சப்த நாடிகளும் ஒடுங்கி இறைவியினுடைய முகத்தையே அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டு தவம் செய்வார். அவர் அப்படி ஒரு நாள் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த நாட்டை ஆண்டு வந்த சரபோஜி மன்னன் அந்த பக்கம் வந்துவிட்டான். அவர் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு இங்கே அம்மன் சன்னிதிக்கு வந்தார். எல்லாரும் மன்னர் வருகிறார் என்று சொன்ன உடனேயே அங்கிருந்தவர்கள்லாம் சற்று விலகி நின்றார்கள். நம்மளுடைய சுப்பிரமணியம் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவருக்கு எதுவுமே தெரியவில்லை. அப்பொழுது அந்த சரபோஜி மன்னன் இவர் யார் என்று கேட்டார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இவன் பெயர் சுப்பிரமணியம், பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டார்கள். இவன் பைத்தியமா? ஆமாம், தினமும் கோவிலுக்கு வருவான், கோவில் யானுடைய காலை பற்றி சுற்றி கட்டிக்கொள்வான், கோவில் யானையை சுற்றி சுற்றி வருவான், நம்ம அபிராமி அன்னையை பற்றி பாடல்கள் பாடுவான், கோவிலில் ஒரு குழந்தை கூட விளையாடி கொண்டிருப்பான், இவனை பைத்தியம் என்று சொல்லாமல் எப்படி சொல்வது என்றார்கள். உடனே அவர் கேட்டார், சுப்பிரமணியரே, இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டார். அன்றைக்கு அமாவாசை. இந்த சுப்பிரமணியம் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அல்லவா? அவர் அபிராமி அண்ணனுடைய முகத்தை தியானம் செய்து கொண்டிருந்தார். அன்னையினுடைய முகம் பூர்ண சந்திரன் போன்றதாம். அழகாக சொல்லுவார், ஈஷத் சகாச மகலம் பரிபூர்ண சந்திர பிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம். அன்னையினுடைய முகம் பூர்ண சந்திரன் போல இருந்ததாம். பூர்ண சந்திரன் என்றைக்கு வரும்? பௌர்ணமி என்றைக்கு வரும். இவர் மனதில் நினைத்து கொண்டிருந்த அன்னையினுடைய முகம் பௌர்ணமி நிலவு போல இருந்த காரணத்தினால் நாக்கு தவறி அன்றைக்கு பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். அவரா சொன்னார்? அன்னையல்லவா உள்ளிருந்து சொல்ல வைத்தார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்னும் சொல் இங்கே நோக்கத்தக்கது. அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது. மற்றவர்கள் சொன்னது போல இன்றைக்கு இவன் பைத்தியமாகத்தான் இருக்கிறான், இன்றைக்கு அமாவாசை, இவன் பௌர்ணமி என்று சொல்கிறானே என்று சொல்லி அவனை எழுப்பினார். சுப்பிரமணியம் தியானத்திலிருந்து எழுந்தார். எழுந்தவுடன் அந்த ராஜா கேட்டார், இன்றைக்கு அமாவாசை, நீ பௌர்ணமி என்று சொல்லிவிட்டாய், இன்று இரவு வானில் நிலவு வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கஷ்டப்படுபவர்களுக்கு தெய்வம்தான் துணை, அதைத்தான் சொல்வார்கள், திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பார்கள். நேராக அன்னையின் காலில் விழுந்தார். அரிகண்டம் பாடினார், கீழே நெருப்பு மூட்டினார், அதன் மீது ஒரு ஊஞ்சல் கட்டினார், 100 பாடல்கள் பாடப்போகிறார், ஒரு பாடல் முடிந்தவுடன் வானத்தை பார்ப்பார்,
அங்கே நிலவு வரவில்லை என்றால் ஒரு கயிறை அறுப்பார். இப்படி பாடல் பாடிக்கொண்டே வந்தார். 79வது பாடலை அற்புதமாக பாடினார். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பழிக்கே வெகுண்டு, வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே எழுந்தும், கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. எனக்கு நீ இருக்கும் பொழுது யாருடனம்மா நான் சொந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இறைவியை வேண்ட, இறைவி தன்னுடைய மூக்குத்தியை எடுத்து வானில் வீசினாள். பௌர்ணமி நிலவாக ஒளிர்ந்தது. அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை தை அமாவாசை என்று மிகவும் அழகாக இந்த கோவிலிலே கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்ட இறைவனை நாம் வழிபட்டால் நம்முடைய ஆயுள் நீண்டு வரும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட இந்த திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூரிலே அமைந்திருக்கிறது. அற்புதமான தலத்திற்கு நாம் அனைவரும் செல்வோம், இறைவனை வழிபடுவோம், நல்லருள் பெறுவோம். மீண்டும் நாளை இன்னும் ஒரு அற்புதமான தேவார தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.